சட்டப்பேரவைத் தேர்தலில் தத்தமது தொகுதியில் வாக்குப்பதிவு செய்த அரசியல் தலைவர்கள் வாக்காளர்கள் அனைவரும் தேர்தலில் முழுமையாக பங்கேற்று ஜனநாயக கடமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சுந்தரராஜன் விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை சாலை கிராமப் பகுதியில் வரிசையில் காத்து நின்று தமது வாக்குரிமையை நிறைவேற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக வாக்குச்சாவடிகளில் மூத்த குடிமக்கள் சிரமமின்றி எளிதாக வாக்களித்து செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சிலுவம்பாளையத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமது குடும்பத்தினருடன் வந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட தேனாம்பேட்டை எஸ்ஐடி மகளிர் கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார் காங்கிரஸைச் சேர்ந்த மற்றொரு மூத்த தலைவரான மணிசங்கர் ஐயர் மயிலாடுதுறையில் வாக்குரிமையை செலுத்தினார் பிஜேபியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதிக்கு உட்பட்ட கலிங்கப்பட்டியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருப்பதாகவும் உழைக்கும் மக்களின் முகத்தில் பொன்செருப்பை காண முடிவதாகவும் கூறினார் பாமக நிறுவனர் எஸ் ராமதாஸ் திண்டிவனம் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் வாக்களித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் டி ராஜா சென்னை தியாகராய நகர் தக்கர்பாபா வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார் அக்கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட சென்னை அடையாறில் உள்ள அரசு பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்குரிமையை நிலைநாட்டினார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை அடையார் தாமோதரபுரம் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சாலிகிராமம் காவேரி பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவரது மனைவியும் துணை பொதுச் செயலாளருமான ராதியாவுடன் வந்து சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சென்னை வளசரவாக்கம் அஷ்டலட்சுமி நகர் வாக்குச்சாவடியில் தமது வாக்குரிமையை செலுத்தினார் பிஜேபி மூத்த தலைவர் இலகணேசன் சென்னை மேற்கு மாம்பலம் சீதாராம் வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அஇஅதிமுகவை சேர்ந்த அமைச்சர் டி ஜெயக்குமார் சென்னை மந்தவெளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பிஜேபியைச் சேர்ந்த நடிகை குஷ்பு சென்னை பட்டினப்பாக்கம் வாக்குச்சாவடியில் தமது வாக்குரிமையை செலுத்தினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரான டி கே ரங்கராஜன் சென்னை தியாகராய நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆண்கள் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார்